வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்பெஷல் சமையல்ல ஒரு ஸ்பெஷலான சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்றத பத்தி பார்க்கலாம். அந்த பாருங்க, பாக்கும்போது சூப்பரா இருக்கா. இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுல கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ஸ், நம்ம யூஷுவலா சென்னையில செய்யறதை விட டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் இருக்குது. வாங்க இதை எப்படி செய்யலான்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தாபா ஸ்டைல், தட் இஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்றதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதை பாருங்க. இந்த சன்னா வந்து நான் நியர்லி வந்து ஒயிட் சன்னா எடுத்திருக்கேன். நியர்லி 5 to 6 hours நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கேன். இதை வந்து பாயில் பண்ணிடலாம். எப்படின்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டு இதை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூனு, ஒரு நியர்லி வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து சாட் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சன்னா வந்து நல்லா பாயில் பண்ணிடுங்க, நல்லா மசியணும், அந்தளவுக்கு நல்லா பாயில் பண்ணிடணும். தென் இந்த தக்காளி, இந்த 2 தக்காளியும் வந்து தனியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக்வைஸ் இந்த 2 ஆனியனையும் வந்து தனியாக பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய், முந்திரி, இது மூணுத்தையுமே ஒன்றுத்தையும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வந்து பாயில் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நம்ம இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதோடு வந்து பாருங்கள், இது கல் உப்பு, கொஞ்சமாக 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து ஆப்பசோடா, அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரியாக வேகும். இதை வந்து நல்லா பாயில் பண்ணிடலாங்க. நல்லாவே வந்து ஒரு 6-7 விசில் வந்து வரட்டும். அதுக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மூணுத்தையும் தனித்தனியாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக தான் பண்ணணும். ஆனியன், அந்த 2 ஆனியன் இது மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியை தனியாக பேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி அதையும் தனியாக பேஸ்ட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு தவா இல்லை ஏதாவது ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. தென் நம்ம இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஃபஸ்ட் இது பண்ணிக்கோங்க. நல்லா இது மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இதை பாருங்கள், அந்த பிங்கிஷ் கலர் சேஞ்ச் ஆகி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கிறதா. இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து பஞ்சாபி ஸ்டைலில் சன்னா, இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க, கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி, இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் இதோட ஒரே ஒரு இதுதான் இந்த இன்கிரீடியன்ஸில் வந்து வெறும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து இதில் உள்ள அந்த டார்க் ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போகணும். அது வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா இது செஞ்சிட்ருக்கோம். ஓகே, அட் தி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுட்டு மிச்ச எல்லா இன்கிரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த தக்காளி வெங்காயெலாம் அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் உள்ளது, அதில் வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இது வந்து இந்த இன்னும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சுருவோம், கரெக்டாக வந்துடும். ஒரு 3 மினிட்ஸ், நியர்லி 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஓகே, நம்மளுடைய சன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்து பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்படி இருந்ததுனா தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஒரு பேனில் வந்து சும்மா 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விடுங்க. இதுதாங்க இதோடைய டிப்ஸு. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பஞ்சாபிஸ் அவங்கெல்லாம் வந்து செய்கிறதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் ஃப்ளேவர் வந்து இருக்கும். அதுக்கு அதோடைய சீக்ரெட் வந்து இது தான். இதில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நல்லா தண்ணி வந்து கொதித்த பிறகு, ஓகே தண்ணி நல்லா கொதித்த பிறகு இது என்ன தெரியுதா, டீ தூளுங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இது போட்டு இது ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கினோன்னே இதை வடிவிட்டி அதில் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, இதுதாங்க அவங்களுடைய சீக்ரெட். நம்ம சென்னையில் உள்ளவங்க செய்கிறதுக்கும் பஞ்சாபிஸ் செய்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ஓகே, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய அந்த கிரேவியை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ அட் தி ஸ்டேஜில் வந்து இதை வந்து வடிகட்டிடலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரிச் ஃப்ளேவர், நல்லாயிருக்கும்.
ओके पांग ना स्टेज वो नम्बर बॉल पड़ इतना चन्ना वो आड पड़ेल प्लस कूड़े वो मुंद्रि अरे वे वोटा வந்து salt பத்தலங்க சோ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கிறேன் பாத்து ஆட் பண்ணிக்கோங்க salt ஒரு 10 minutes வந்து 10 minutes வேணா ஒரு 5 minutes cook ஆகட்டும் சூப்பரா ஆயிடும் ஓகே இத பாருங்க 2-3 minutes ஆயிடுச்சு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா விட்டுச்சு பாருங்க சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து pepper roasted pepper வீட்லயே வந்து roast பண்ணி powder பண்ணி வச்சிருக்கது அது flavor காக கொஞ்சம் இதல ஆட் பண்ணிக்கலாம் then ஃபைனலா வந்து ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி அவ்ளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சென்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சென்னா தயார் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபி பண்ணுங்க அத பாருங்க சூப்பரா இருக்கு இது சப்பாத்தி பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே நம்மளுடைய சென்னா கிரேவி ரெடி இப்போ வந்து இத வந்து வேற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் फ्लेवर ना सूपा गमगमन वासन वा रोम नल्को इतमी यूस्फुलान डिफ्रंटान आस वेल अस् टेस्टियान रेसीपीस वो उपये से मरकाम सब्सक्रेबूंग इन वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंग थैंक यू फॉर वाचिंग मई वीडियो।